ஐயா வணக்கம் ஐயா. சொல்லு அக்பர். ம், நைட் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, நீங்கள் கிளம்புறாங்க ஐயா. ஓ, வந்துட்டாரா? ம், சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுங்க ஐயா, சாப்பிட்டாச்சு. என்னையா, என்ன நடக்குது, என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லையா, ஒரே லாடம் கட்டி வலி. ம், ஓவராக பேசுனாங்கன்னு வச்சுக்க, செம குட்டியில் குச்சி விட்டாட்டு எல்லாம் சரி வந்துடும். சரிங்க ஐயா. மார்க்கெட் வசூல் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்ட் வசூலும் வந்துருச்சு, சைக்கிள் ஸ்டாண்ட் வசூல் மட்டும் நாளைக்கு காலை நேரில் வந்து தரேன் இருக்கான். ம், அப்புறம் ஐயா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வணக்கம் சார். ஐயோ, நடிக்காதையா? அப்புறங்க ஐயா, நம்ம டேபிளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, பெரிய லெவலில் சம்பவம் நடக்க போகுது, அதை கண்டுக்காம விட்டோம்னா நமக்கு ஒரு கட்டிங் கிடைக்கும். அப்படியா? நான் சொல்லுங்க ஐயா, லெட்டரில் போட்டிருக்கு. நம்ம நல்லதுக்கு தானா ஐயா? ஐயோ, நல்லதுன்னு சொல்லிவிட்டு கொலை பண்ணலாமா? தொந்திய காசு வாங்கியே வளர்த்துட்ட போல. சரி, அதை விடு, இந்தா இதை பிடி. ஐயா ஐயா, தோட்டா கொடுத்துட்டு போறீங்களே. யோ ஐயா, வீட்டுக்கு போனா என் பிள்ளைய துப்பாக்கி எடுத்து விளையாடுவாங்கய்யா, அதான் கொடுத்துட்டு போறேன், வரட்டான் பாத்துக்க. சரிண்ணா. ஹேய், உத்தரவு வந்துச்சுடா, வாங்க. ஏய், ஃபோனை போடு. வந்துட்டியா? ஓய், அங்க அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கான். ஐயோ, அவ இல்லைனா லூசு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருவிய. உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு கலை கவிதை பத்திலாம் என்ன தெரியும், சூடாதான் தெரியும். ஏய், எனக்கு என்னடி தெரியும், உனக்கு கவிதை எழுதுறோம் தான் வேணா, நீ விவேக்கையோ இல்ல விக்னேஷ்வனியை தாண்டி கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஓ, இவங்கெல்லாம் பத்தி உனக்கு தெரியுமா? கவிதை எழுதணும்னா ஒரு தனி லவ் வேணும். ஓ அப்படியா? அப்படின்னா அந்த காதலை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலையா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். அஞ்சு தோட்டா தான் இருக்கு, அப்ப மிச்ச ஒரு தோட்டா. மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியா? ஆமா. ஹே ஸ்டாப் இட், சும்மா இரிட்டேட் பண்ணாத, நம்ம செய்யற வேலையில ஒரு போதை மயக்கம்லாம் வேணும் இந்த மாதிரி. அப்படினா? ஆமா. அப்ப இது மேல தான் எனக்கு லவ். ஹலோ, இத பிராக்டீஸ் பண்ணா யார் வேணாலும் பண்ணலாம். சரி, அப்ப இத எடுத்து என்ன சுடு. ஆ வா. சரி, அந்த கண்ணாடியில் நான் இருக்கேன், அதை பார்த்து சுடு. சுடு பேபி. சுடு. முடியலல்ல, தப்புன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும்
யாரா இருந்தாலும் சுற்றுவ, அதானே? சுடு. எஸ் பேபி. என்ன சுடு? சுற்றுவேன். சுடு. விளையாட்டுக்கு சொல்ல, சுற்றுவேன். சுடு. கன்னை லோட் பண்ணல, அதே நீ லோட் பண்ணியிருந்தா நான் செத்துருப்பேன்ல. ஹே, என்ன பேசுற? ஹே, என்னைக்கும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாதப்ப தான் அதோட வழி தெரியும். அதை ஏன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் இல்லைனாலும் நீ வாழணும், வாழ தெரியணும். ஹே, இங்கே பாரு. ஏய், உனக்கு வெக்கலாம் பட தெரியுமா? இப்படியே இங்கே ஓடி வந்து நின்ட்டா விட்டுருவேனா? தோட்டாவேல துப்பாக்கி தூக்கி காட்டாடா. ஏய், சுடு சுடு. வயா அக்பர், எழுத்து பாக்க வச்சு என்ன பண்ற? மாமூல் விஷயத்துல ஏமாத்தின, சரின்னு விட்டுட்டேன். மட்டை பண்ணலான்னு ஒரு நாலு பேர் அனுப்பிச்சு வச்சேன், அவங்களையும் கட்டம் கட்டி பிரிச்சு மேஞ்சிட்ட. ஆமா, யாரு சொன்னா உன்ட்ட? ஆ, இதுல இல்லைன்னு புரியல. தோட்டா இல்லைன்னு யார் சொன்னான்? ஆறு தோட்டா இருக்கணும்ல, அஞ்சு தான் மிஸ் ஆயிருக்கு. ஒன்று இருக்கு உனக்காகவே இருக்கு, உனக்கு பொங்க வச்சு பூசை பண்ணி இருக்கிற நாள் மரியாதை பண்ணிட்டுமா? போட்டுருவா? எவ்வளவு பண்ணிருக்க நீ? உனக்கு எதனா பண்ணும்ல? ஒன்று இங்கே இருக்கு, இப்போ நான் பண்ணுறேன்ப்பா. ஆ ஆ ஆ ஆ ஆ
ஆ ஆ ஆ